சமீபத்தில் எடுத்த நிறைய படம், ஜோசுவா, அப்புறம் இதுக்கு முன்னாடி எடுத்த படம், இன்னும் சாரோட படம், நிறைய படம் ஓடலை. ஓடும்போது ஜனங்க நல்ல ஆடியன்ஸு நல்ல புத்தியாக இருந்தானுங்க. இந்த படம் ஓடலைன்னு சொன்னோன்னா ஆடியன்ஸுக்கு புத்தி இல்லையா? நம்ம சரியாக எடுக்கலாம் ஓடலை. சார் இப்போ வந்து மகாராஜா ஹிட்டு சார், அப்புறம் எப்படி விஜய் சேதுபதிக்காக மட்டும் மகாராஜா படம் ஓடி இருந்துன்னா, விஜய் சேதுபதி இதுக்கு மேலே நினச்சி எட்டு படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சு? தூக்கி குப்பையில் போட்டானுங்களே, ஏன் போட்டானுங்க? எல்லாமே குப்பையா இருக்கு, கரப்ஷனா இருக்கு, சாக்கடையா இருக்கு. நீ என்னாலே வந்த சாக்கடை தானே, நீ நானும் போட்ட குப்பை தானே. 12 வரை வெட்டினாயும் ரத்தம் இருந்துச்சு, முடிஞ்சதுன்னா அப்படிலாம் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிற அவசியமும் கிடையாதுங்க. இப்படி எடுத்தா தான் ஓடுன்னு சொன்னா அதுவும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி சொல்கிறேன் சார், கமர்ஷியலில் வந்து எல்லா படமும் ஹிட் ஆகிடுச்சா? இப்போங்க கமர்ஷியல்னு சொல்லி எடுத்தாங்கல்ல சமீபத்தில் வந்து நிறைய படங்கள், எந்த படம் தெரிய பெருசாக எந்த படம் ஓடிச்சுங்க? பேரன்பு நானும் தான் பார்த்தேன், ஆடியன்ஸு கனெக்ட். நான் ஒரு இயக்குனர்லாம் விட்டுருவோம் சார் ஆடியன்ஸ். எனக்கு பேரன்பு பார்த்தப்ப நான் கனெக்ட் ஆகலை, ராம் பார்த்தா ராமுட்டே சொல்லுவேன் நான். நீங்களாம் ஒரு 10 பேர் ஜோன்லாம் போய் போட்டுட்டு இது நல்ல படம்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது சார், ஜனங்க அதுக்கு தயாராக இல்லை சார். நாங்கள் யாரும் அதை பார்க்க மாட்டோம் சார். நான் காதல் சம்பந்தமான கேள்வியில் ஆரம்பித்தேன். அரசியலில் வந்தீங்க, மனிதம் இப்படி தான் இருந்துச்சு. உங்கள் பேச்சு மாதிரியே படத்துலையுமே ஒரு காதல் படம் தான் தினந்தோறும். அதில் மணிவந்தன் சார் ரோல் வந்து ஒரு அரசியல் பேசுகிற ஒரு அரசியல் நடிகாக இருக்கும், அது எப்படி சார்? அரசியல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இல்லை சார், காதல்லையும். ஆமாம் ஆமாம், எதுவாக இருந்தாலும் சார், எதை சார்ந்தாலும் கூட நீங்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்தாகணும். காதலிச்சுட்டு நீங்கள் வேறு கிரகத்தில் போய் வாழ முடியாது இல்லை, காதலிச்சு இந்த மண்ணுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். இந்த மண் அரசியல் சார்ந்தது தானே சாருங்க, அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது சாருங்க, இல்லையா? நின்னா, உட்காந்தா, படுத்தா, தூங்குனா, ஓடுனா அரசியல் தான். நீ எப்படி வாழன்ற வாழ்க்கையை வந்து உனக்கே தெரியாமல் அரசியல் தான் முடிவு பண்ணும். நீ எதுவுமே பண்ண முடியாதுங்க. அப்படிலாம் நீ இது தெரியாமல் அல்லது தெரியாமல் கூட இந்த இருந்துட்டு போயிட்டலாம், ஆனால் ஒன்று சுற்றி நடக்கிறது அரசியல் தான், எதுவாக இருந்தாலும் அரசியல் தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த அரசியல் 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 எதுங்க ஓட்டு போடு, சாதாரண விஷயமே இல்லை சார். அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே விட எவ்வளவோ பரவாயில்ல, புரியும் நிச்சயமாக. டீம் தானே சார், ஜனங்களுக்கு வந்து போய் சேர்க்கணும் இல்லையா அவனுக்கு. இங்கே சில நேரங்களில் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடுதுன்றோம், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போகுது. காரணம் இங்கே தெரியாமல் வச்சுருக்கோம் நம்ம, அவ்வளோதான். தெரிஞ்சால் தானே பிரச்சனை, தெரியாமலே வச்சுட்டா நல்லது தானே, அப்படியே வச்சுக்கணும். இது பெட்ரு, இது பெட்ரு. நிறைய இடத்துல சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் அதை செஞ்சு கொடுத்தோம், நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம், நாங்கள் இருக்கும்போது அது பண்ணோம், நாங்கள் இருக்கும்போது 15 பாலம் கட்டினோம், நாங்கள் இருக்கும்போது இது பண்ணோம். யார் அவங்க உங்கள் வீட்டு பொண்டாட்டி டவுரி காசுலாம் கட்டலீங்க, என் காசில் கட்டிருக்கீங்க, என்னோடய காசில், என் வரி பணத்தில், என் காசில் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்கள். இதில் நீங்கள் வந்து சாதிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சம்பாதிச்சு உங்களோட குடும்ப சொத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கல நீங்கள். எங்கள் காசை, எங்கள்கிட்டருந்து எடுத்த காசை எங்களுக்கு திருப்பி கொடுக்கல. உங்களுக்கு என்ன பெரிய, நான் கொடுத்தேன்னா எங்கள் காசு தானே எடுத்து எங்கள்கிட்ட கொடுக்கல, என்ன இருக்குது? அதான் கொடுக்கணும், அதான் இங்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இங்கே ரெண்டாவது, கோவப்பட்டாலே அக்யூஸ்ட்ன்றான்ல, கோவப்பட்டாலும் இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்றான் இல்லையா. பட் ஆனால் அதுக்கு வந்து கோபமே இல்லாமல் வாழ்ந்துட முடியாது இல்லை. நீங்கள் வந்து கோவப்பட்டோம், நாங்கள் என்னத்தை பெருசாக மாறிடும் அப்படின்லாம், மாறுதோ மாறலையோ படணும் இல்லை. எல்லாமே அதான் நான் சொன்னேன், எல்லாமே குப்பையாக இருக்குது, கரப்ஷனாக இருக்குது, சாக்கடையாக இருக்குது. நீ நானும் உன்னாலே வந்த சாக்கடை தானே, நீ நானும் போட்ட குப்பை தானே. செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்தால் க்ளீன் பண்ண வருவாங்க, நம்ம தான் பட்டாகணும் இல்லையா? இது கூட நான் செய்ய மாட்டேன், பையன் வந்தான், பொண்ணு வந்துச்சு, ரெண்டு பேரும் பார்த்தாங்க, லவ் பண்ணா கட் பண்ண ஒரு சாங்கு, 12 வரை வெட்டினாயும் உங்கள் ரத்தம் இருந்துச்சு, முடிஞ்சதுன்னா அப்படிலாம் எடுக்க முடியாது. அப்படி எடுக்கின்ற அவசியமும் கிடையாதுங்க. இப்படி எடுத்தால் தான் ஓடும்னு சொன்னேன்னா அதுவும் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ஒரு கரெக்டான சினிமா எடுத்து, நாளைக்கு நான் ஒரு சினிமா எடுக்கிறேன்ல சார், நான் சொன்ன ஒரு சினிமா எடுக்கிறேன், சரியாக வரல ஓடலைன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான். அந்த சீன் சரியாக வரலன்னா முழு பொறுப்பு நான் தான், ஜனங்க கிடையாது. ஜனங்க நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. ஓகே, சரியாக எடுக்கலைன்னா நமக்கு தெரியலன்னு அர்த்தம். சினிமா பேசி பேசி ஏமாத்திருக்கோன்னு உண்மை, அதான் உண்மை. அப்போ நீ அதை எடுக்கணும்னா நீ தான் எடுக்கணும், ஜனங்க சரியாக இருக்காங்க, நீ சரியாக இருக்கேன்றத உன் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆடியன்ஸோட டேஸ்ட்டு மாறிடுச்சு அப்படிலாம் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக கிடையாது சார், நல்ல சினிமாவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார், நல்லா இருந்தால் பார்ப்பேன் சார், நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டேன் சார், அவ்வளோதான் சார். சினிமாவில் வந்து இந்த சேனலில் ஒன்று இருக்குது, இந்த சேனலில் ஒன்று இருக்குது, அந்த சேனலில் சொல்கிறான், நீ எந்த சேனலில் வேணாலும் படம் சொல்லு, தியேட்டருக்கு ஜனம் வரணும், அவன் என்ஜாய் பண்ணணும், நீ அழுதான் வளரணும், நீ சிரிச்சா அவன் சிரிக்கணும், நீ கோவப்பட்டா அவன் கோவப்படணும், சீனில் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் அவன் பண்ணணும், நீ பரவசம் அடைஞ்சா பரவசமாகணும், நீ லவ்வபிளாக ஃபீல் பண்ணால் பண்ணணும், அவன் அழுதான் அவனுக்கு அழுக வரணும். இதெல்லாம் நடந்தால் பெரிய சினிமா சார் அது, எல்லாருக்குமான சினிமா அது இல்லையா? அது அதுதான் நடக்கணும். அது எது அந்த அது எந்தெந்த படத்துலலாம் நடந்திருக்குதோ அந்தந்த படம்லாம் தான் பெரிய ஹிட் ஆகிடும். ஓகே, இப்போது
இந்த இப்போ படங்களில் இன்றைக்கும் அன்னைக்கும் அப்படி தான் பிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் படம் முதல் படம் பண்ணும்போதும் இன்றைக்கும் இந்த படம் கலைக்கானது, இந்த படம் கமர்ஷியலுக்கானது அப்படின்னு இன்றைக்கும் பிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கலைக்கான படங்கள் நிறையா படங்கள் மக்கள்கிட்ட வரவேற்பே பெறலையே. இப்போ உதாரணமாக கடைசி விவசாயி இந்த மாதிரி ஏதாவது ஒரு படங்களை சொல்கிறாங்க, இதெல்லாம் நல்லா தானே இருக்குது, இது ஏன் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறலை அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்களே சார், அது என்ன பிரச்சனையாக இருக்குது? இல்லை சார், ஒரு இப்போ கடைசி விவசாயி படம் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்லலை சார். நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓடலைன்னா அது வந்து நல்ல படம், ஓடுனா நல்ல படம் இல்லைன்னா அப்படி கிடையாதுங்க. சில படங்கள் தவிர்க்கப்படலாம். கடைசி விவசாயி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தானா? பிடிச்சிருந்தது. ஆனால் வெகுஜன சினிமாவும் அதில் வந்து சில பேருக்கு பிடிக்கலைன்றதோட பல பேருக்கு பிடிக்கல. அது ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அது நல்ல படம் சூப்பராக தான் இருந்தது அப்படின்னா அவனுக்கு வெகுஜனமாக ரசிக்கிறதுக்கு அதில் எதுவும் இல்லையா நம்ம ஃபீல் பண்ணியிருக்கான் இல்லையா? அது உண்மை தானே. எனக்கு பிடிக்கும் சார், கலை வந்து அவ்வளோ இருக்குது, தாத்தா அப்படி வந்து உட்காந்துருந்தார், நான் வந்து வேற ஒருத்தனை பார்க்கும்போது அவனுக்கு பார்க்கறது பிடிக்கலைன்னா யாரையுமே நீ கிட்டிலாம் இழுக்க முடியாதுங்க. நான் நல்ல சினிமா, நீ நல்ல சினிமா எடுத்திருக்கேன்றது நீங்கள் மட்டும் சொல்லாதீங்க, நல்ல சினிமா எடுத்து அவன் சொல்லுவான். இப்போ வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறேன் சார், கமர்ஷியலில் வந்து எல்லா படமும் ஹிட் ஆகிடுச்சா? இப்போங்க கமர்ஷியல்னு சொல்லி எடுத்தாங்கல்ல, இப்போ சமீபத்தில் வந்து நிறைய படங்கள், எந்த படம் தெரிய பெருசாக எந்த படம் ஓடிச்சுங்க சார்? இப்போ வந்து மகாராஜா ஹிட் சார் அது. அப்புறம் எப்படி விஜய் சேதுபதிக்காக மட்டும் மகாராஜா படம் ஓடி இருந்துன்னா, விஜய் சேதுபதி இதுக்கு மேலே நினச்சி எட்டு படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சு? தூக்கி குப்பையில் போட்டானுங்களே, ஏன் போட்டானுங்க? சேதுபதி எனக்கு கூட நல்லா தெரியும். ஏன் விஜய் சேதுபதி நடித்தா வந்து ஏழு எட்டு படத்தை தூக்கி கடாசனான் நாளே நாளில்? ஏன் இந்த படத்தை மட்டும் பார்க்குறான்? சேதுபதிக்காக பார்த்த படம்னா மற்ற படத்தெல்லாம் ஏன் பார்க்கல? இங்கே ஒரு இயக்குனர் இருந்தான், அவன் ஒன்று விஷயம் சொல்கிறான், அது ஜனங்களுக்கு கனெக்ட் ஆகுது பார்க்குறான். சேதுபதிக்காக மட்டும் படம் பார்த்துருந்தா எல்லா படத்தையும் பார்த்துருக்கணுமே, ஏன் பார்க்கல? அங்கே வேற ஒரு சோல் இருந்தில்ல, மகாராஜாவில் வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தில்ல, நான் கனெக்ட் ஆனல, நான் அழுதல, அது மற்ற படத்தில் இல்லை இல்லை, அது இருந்தால் பார்ப்பான் அவ்வளோதான், அது இல்லை அவ்வளோதான், அதான் காரணம். இப்போ மிஸ்கின் நிறைய படங்கள் இயக்கிறார், அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறார், தற்கால சினிமாவில் நடக்கிற சில விஷயங்கள் அவருக்கு வருத்தமாக இருக்கிறதுலாம் பதிவு பண்ணுறார். அதே மாதிரி ராம், பேரன்பு போன்ற படங்களையும் இயக்கிறார். இந்த மாதிரியான படங்கள் தான் நல்ல வரவேற்பை பெற்றுக்கணும்னு வருத்தப்படுறதை பார்த்து நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், பேரன்பு பார்த்தப்ப எனக்கு பெருசாலாம் கனெக்ட் ஆக முடியல சார், உண்மைதான். பேரன்பு நானும் தான் பார்த்தேன், ஆடியன்ஸு கனெக்ட், நான் ஒரு இயக்குனர்லாம் விட்டுருவோம் சார், எனக்கு பேரன்பு பார்த்தப்ப நான் கனெக்ட் ஆகலை. ராம் பார்த்தா ராம்கிட்டே சொல்லுவேன், நான் கனெக்ட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. ஓகே, நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பொண்ணு, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்ட், ஓடலைன்னா அது நல்ல படம்லாம் ஒத்துக்க முடியாது சார். நீங்களாம் ஒரு பத்து பேர் ஜோனாக போய் போட்டுட்டு இது நல்ல படம்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது சார், ஜனங்க அதுக்கு தயாராக இல்லை சார், நாங்கள் யாரும் அதை பார்க்க மாட்டோம் சார். இங்கே அதான் ஒன்று சொல்லலை சார், இங்கே கலெக்ஷன் கரெக்டாக வரணும், ஆனால் எது எடுத்தாலும் கலெக்ஷன் வரும் அப்படின்லாம் அங்குள்ள யாரும் கேட்கல. இன்றைக்கி மிடில் சினிமாவுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நீங்கள் அதுக்கு பேர் மிடில் சினிமான்னு வச்சிங்களேன், அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் எல்லாத்துக்குமான சினிமா, எல்லாத்துக்குமான தானே சார் சினிமா இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமான சினிமாவை எடுத்துருவோம். தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25-50% தள்ளுபடி, வைர நகைகளுக்கு கேரட் 1 ரூபாய் 10,000 தள்ளுபடி, போத்தி சுவர்ண மகால் இது பரிபூர்ணத்தின் அடையாளம். நீங்க சொன்னீங்களா பேரன்பு, பேரன்பு எனக்கு பிடிக்கவே இல்லை சார், உண்மையிலே பிடிக்கல, நான் பார்த்தாலும் சொல்லுவேன் நான், என்ன எனக்கு பிடிக்க கனெக்ட் ஆகவே முடியல, உங்களுக்கு அது ஃபீலாக இருந்திருக்கு, எனக்கு ஃபீலாகவே இல்லையே. ஓகே, இப்படி ஒரு நாலு படத்தை வச்சுட்டு இந்த படம் ஏன் ஓடலை? அப்போ இந்த படம், அப்போ நல்ல படத்தெல்லாம் பார்க்க, நல்ல படத்தெல்லாம் நம்ம ஆடியன்ஸ்லாம் கொண்டாடிட்டே தான் சார் இருக்கிறாங்க. ஜெய்பீம் வச்சு கொண்டாடலை சார், ஜெய்பீம் இல்லை சார், இன்னைக்கு 2K கிட்ஸ், இன்னைக்கு ரசனை, இன்னைக்கு ஜனங்களோட ரசனை இருக்குங்களா? ஜெய்பீம்ல இவன் சொல்லக்கூடிய எந்த ரசனை அங்கே இதில் இருந்தது? இன்னைக்கு 2K கிட்ஸு, 4K கிட்ஸு, நீங்கள் சொல்லக்கூடிய கிட்ஸு, இன்னைக்கு அட்வான்ஸ் சினிமா, ஃபிலிம் மேக்கிங்கு, அது லொட்டு லொசுக்கு, வேற சேனலு, எந்த கருமை அதில் இருந்தது? ஒரு கதை சொன்னான் சார், 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இல்லை, இப்போ வந்த படம் அது. தேட்டரில் வந்துன்னா கிழிஞ்சிருக்கும் தேட்டர், இன்றைக்கி அந்த படத்தை தூக்கி நிறுத்திச்சு இல்லையா, ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லையா. சாதாரண ஒரு பொம்பளை இங்கேருந்தும் வந்து பரட்ட தலையோட ஒரு பழைய செப்பல் ஒன்று போட்டுட்டு, செப்பல் போட்டுட்டு கூட நடக்க தெரியாமல் ஒரு சின்ன புடவையை கட்டிட்டு, அது கூட தொப்ப மாதிரி விட்டு, ஒரு கை குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு பரிதாமல் அவர், அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அந்த டோனில் அப்படி நின்னாங்க இல்லையா கேரக்டருக்காக. அந்த படத்தை விழுந்து விழுந்து பார்த்தோமா சார், விழுந்து விழுந்து பார்த்தோமே இல்லையா. இது எந்த சேனல் அது, எந்த 2K கிட்ஸுக்கான படம் அது? சினிமா பார்த்தேன் அழுகுறோம். அந்த ஒரு சீனில் அந்த ஜேபி சார்கிட்ட போய் அந்த பொம்பளை வந்து அந்த ஐஜி ஆஃபீஸ்க்குள்ள வந்து நிற்கும், ஒரு வார்த்தை கேட்பாங்க, அவர் பேசுவார், அந்த சீன் அப்படி இருக்கும். அது நான் ஒரு ஏழமையோட வெளிப்பாடு, அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். ஸ்டேஷனில் உட்காந்து அந்த பொம்பளை அடிக்கும் போது எனக்கு வலிச்சுது, அப்படி அந்த அடி வாங்கிட்டு அந்த ரியாக்ஷன் பம்முவான போனுங்க, அப்படியே அந்த செவுத்தில் போய் பிடிக்கணும் அப்படியே, அதானே சார் சினிமா இல்லையா? அப்படின்னா நீங்கள் வந்து அந்த படத்தை அந்த படம் ஓடுனதுனால நல்ல படம் இல்லையா? இப்போது உங்களுக்கு ஓடினா நல்ல படம் இல்லையா? இங்கே அப்படி ஆகிடுது இல்லை, ஓடலைன்னா அந்த படம் மாதிரி படங்கள்லாம் பார்க்க மாட்டேன், அதை எப்படி அதை பார்த்தா ஜெய்பீம். இப்படி எதுவாக இருந்தாலும் எந்த கோளாறாக இருந்தாலும் நம்ம தான் சார் காரணம், கிரியேட்டராக இப்போ நான் இருக்கேன்னா நான் சொன்னேன், நான் ஒரு சினிமா எடுத்து போகலன்னா அதோடய முழு பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கணும். ஜனங்க சரியில்லை, ஆடியன்ஸ் சரியில்லை,
சார் கூட எங்கிட்ட ஒரு கௌதம் சார் கூட ஒரு வாட்டிப்பேன், பாருங்கள் சார் காக்காக்கா மின்னிலை ஹிட்டு, காக்காக்க ஹிட்டு, வேட்டையால் விளையாட்டு ஹிட்டு, சமீபத்தில் எடுத்த நிறைய படம், ஜோசுவா அப்புறத்துக்கு முன்னாடி எடுத்த படம், இன்னைக்கு சாரோட படம் நிறைய படம் ஓடலை. ஓடும்போது ஜனங்கள் நல்ல ஆடியன்ஸு நல்ல புத்தியாக இருந்தானுங்க. இந்த படம் ஓடலைன்னு சொன்னோன்னா ஆடியன்ஸுக்கு புத்தி இல்லையா? நம்ம சரியாக எடுக்கலாம், ஓடலை, தப்பு நம்ம மேலே. இன்னைக்கு ஆடியன்ஸ் மாறிட்டான், அப்போ அன்னைக்கெலாம் நல்லா இருந்தான். நம்ம படம் ஓடும்போதெல்லாம் ஆடியன்ஸ் நல்லா இருக்கான், நம்ம கூட ஓடலைன்னா ஆடியன்ஸ் சரியில்லை. அது என்ன கணக்கு, லாஜிக்கா? நம்ம சரியில்லை, நம்ம எழுதலை, நம்ம ஏமாத்திருக்கோம், அதான உண்மை. நம்ம வேலை செய்யணும் சார், வேலை செஞ்சால் தான் முடியுங்க. உங்களுடைய குரல், உங்களுடைய கருத்தை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணீங்க. இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்ணுறது? ஆடியில் தள்ளுபடி, ஆம்னியில் டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ், போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் இயக்குனர் ஆகும்போது என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க?